ஹலோ எவ்ரிவன். உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸுக்கு இந்தியாவில் முதன்முறையாக கோவாக்சின் என்கிற தடுப்பூசியை உருவாக்கி ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட் முடித்து மனிதர்களிடையே இந்த தடுப்பூசியை சோதனை முறையில் செலுத்தியிருக்காங்க பாரத் பயோடெக் நிறுவனம். இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரத் பயோடெக் நிறுவனத்தின் சேர்மன் மற்றும் ஃபவுண்டர் டாக்டர் கிருஷ்ணா எல்லா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் நெமிலி என்னும் ஒரு சின்ன கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்காரு. பட்டப்படிப்பு முடிச்சுட்டு பேர் என்னும் ஒரு மருந்து தயாரிப்பு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் உதவித்தொகையை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவில் உயர்கல்வியை படித்திருக்கிறாரு. அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து ஹைதராபாத்தில் தன்னிடம் உள்ள மருத்துவ சாதனங்களை கொண்டு ஒரு சின்ன ஆய்வகத்தை தொடங்கியிருக்கிறாரு. இதுதான் பிந்தைய நாளில் பாரத் பயோடெக் என்னும் நிறுவனமாக மாறியிருக்கு. இந்தியாவில் ஹெப்படைட்டிஸ் தடுப்பூசி மருந்து பயன்பாட்டில் மாபெரும் திருப்புமுனையை இந்த நிறுவனம் கொண்டு வந்திருக்கு. உலக அளவில் ஜிகா வைரஸுக்கான தடுப்பு மருந்தை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு. மிஸ்டர் அனில் விஜ், ஹரியானாவோட ஹெல்த் மினிஸ்டர், இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் உருவாக்கின தடுப்பூசியை பற்றி ஒரு அப்டேட்டை ட்விட்டரில் போட்டிருக்காரு. என்ன அப்டேட்னு பார்க்கலாம். ரோதாக் ஹாஸ்பிட்டலில் 3 பேருக்கு சோதனை முறையில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. இந்த தடுப்பூசி அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இந்த தடுப்பூசினால் எந்தவித சைடு எஃபெக்டும் இதுவரைக்கும் ஏற்படலைன்னு சொல்லி மிஸ்டர் அனில் விஜ் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக கொரோனா வைரஸ்க்காக தடுப்பூசி கண்டுபிடிச்சி ப்ரீ கிளினிக்கல் டெஸ்ட் முடித்து மனிதர்கள் மத்தியில் சோதனைக்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மூலமா அப்ரூவல் வாங்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா ஒரு தமிழராக நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம். டாக்டர் கிருஷ்ணா எல்லாவை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். இந்த டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட்டாக இன்னும் 6 வரைக்கும் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு 3 இந்த தடுப்பூசியோட தன்மை குறித்தும் உடலில் எவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குதுன்னு குறித்தும் ஆய்வு நடக்குமா, பக்க விளைவுகள் ஏற்படுகிறதா என்பதை பற்றியும் ஆய்வு செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தடுப்பூசி வெற்றி பெறுமான்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.